போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள், ஆகஸ்ட் திங்கள் 20ஆம் நாள் பொன்விழா ஆண்டு எழுச்சி மாநாடு நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அப்படி ஆணை பிறப்பித்து அந்த மாநாட்டுடைய பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு பேசலாமா? அதோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாநாட்டிற்குரிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். அதன்படி கடந்த 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 10 மாவட்டங்களான ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கடைசியாக திருச்சி மாவட்டம், ஒன்றிணைந்த மாவட்டம் வருவாய் மாவட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் போட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். 28லிருந்து இன்று வரை கடைசியாக திருச்சி மாவட்டத்தில் கழக நிர்வாகிகளோடும் கழக தொண்டர்களோடும் மாநாட்டிற்கு எப்படி வர வேண்டும், எப்படி பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து அவர்களுக்கு பொதுச் செயலாளர்கள் அறிவித்த அறிவுரையை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அநேகமாக இந்த 10 மாவட்டங்களிலிருந்து ஒரு 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களும் பொதுமக்களும் வருவார்கள் என்பது அங்கே இருக்கின்ற எழுச்சியை கண்டு நாங்கள் இங்கே கூறுகிறோம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் மிகவும் எழுச்சியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போட்டியாக இருக்கிறது. அந்த போட்டி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அநேகமாக எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்கிற நிலையிலே அந்த தொண்டர்கள் அப்படி எழுச்சியாக இருக்கிறார்கள். அந்த எழுச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிச்சுள்ளோம். மாவட்ட செயலாளர்கள் எங்கெங்கெல்லாம் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் இப்பொழுதுதான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக புதியதாக உறுப்பினர்களை சேர்த்துவதற்கு அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கை கழகத்தினுடைய பல்வேறு நடவடிக்கையில் முனைப்பாக செயல்படுவார். அதில் ஒரு பகுதியாக எந்தெந்த மாவட்டங்களில் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ, மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அதை முழுவதுமாக ஒன்றன் பின் ஒன்றாக நிரப்புவார் என்பதை தெரிவித்துள்ளது. மதுரை என்பது தமிழகத்திலே முழுவதும் இருக்கின்ற எல்லா மாவட்டமுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்கு நிறைந்த மாவட்டம். மதுரை தேர்ந்தெடுப்பது என்பது மையப்பகுதியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்திலே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே புரட்சி தலைவர் மீது நீங்காத பற்றுடையவர்களாக ஒரு பக்தியோடு புரட்சி தலைவர் அவர்களை ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்ந்திருக்கிற பகுதி. எனவேதான் அந்த பகுதியில் இந்த மாநாடு நடத்துவது சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தலைவர் பத்தி கேட்டாங்கன்னா சொல்லுங்க. நீங்க தீடி தினங்கன்னு கேட்டா சொல்லுங்க.
இந்த ஓபிஎஸ் சொன்னாலும் சொல்லுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். தமிழகத்தில் மோடி ஆட்சி இல்லை, மத்தியில் மோடி ஆட்சி. நீ தவறான என்ன இவ்வளவு தப்பு தப்பா கேக்குறீங்க? கேள்வி கேள்வி வந்து ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது என்ன ஒரு தலைவர்கள் சொன்னார்களோ அந்த சொல்லை திருத்தி சொல்லாமல் அதை சொன்னால் அதற்குரிய பதிலை நாங்கள் சொல்லுவோம். நீங்க இந்தியாவில் மீண்டும் பிரதமராக வரவில்லை என்று சொன்னால் இந்தியா வீணாகிவிடும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க ஏன் தமிழ்நாடு போய் முடிச்சு போடுறீங்க? வேற கேள்வி கேளுங்க. டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததின் காரணமாக ஒரு அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்களும் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக தர்ம யுத்தத்தை துவங்கினார். அந்த தர்ம யுத்தத்தில் நானும் இருந்தேன். அந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு மேடையில் சொல்லுகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது, அந்த சந்தேகம் தீர்ப்பதற்காக ஒரு கமிஷன் நியமிக்க வேண்டும், அந்த சந்தேகம் அவர் யார் மீது சொல்லுகிறார் என்று சொன்னால் சசிகலா மீது சொல்லியிருக்கிறார். சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தினகரனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அன்றைய சூழலில் தன்னுடைய முதலமைச்சர் பதவி அவர்கள் பறித்தவுடன் அந்த கோபத்தில் வெளியே வந்து இப்படி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் என்ன நினைச்சோம், உண்மையிலேயே சசிகலா கட்சி விட்டு நீக்க வேண்டும். எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. சசிகலாவை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து அந்த தர்ம யுத்தத்தை நடத்தினோம். அன்றைய சூழ்நிலைக்கு அது அவருக்கு சரியாக இருந்தது. ஆனால் இன்று அந்த யாரை எதிர்க்காரோ, யார் மீது குற்றம் சுமத்தினாரோ, அந்த குற்றம் சுமத்திய திருமதி சசிகலாவிடம் சென்று அரசியல் நடத்துவதற்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் சிந்தனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் ஏற்கனவே இந்த இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள், ஆட்சியிலே பொறுப்பில் இருந்தவர்கள். அப்படி பொறுப்பில் இருந்த இவர்கள் கேட்கின்ற கேள்வி, நடத்துகின்ற போராட்டம் யாரை எதிர்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்த்து தான் போராடி இருக்க வேண்டும். எப்படி போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று சொல்லிதான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினோம். அதைத்தானே அவர் நடத்தியிருக்க வேண்டும். மாறாக அவர் இந்த கொடநாடு பிரச்சனையை எடுக்கிறார் என்று சொன்னால் எப்படி துணைத் தலைவர் பதவி, தலைவர் பதவி கேட்கின்ற போது எப்படி காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டாரோ, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கின்ற போது எப்படி காழ்ப்புணர்ச்சியாக நடந்து கொண்டாரோ, அதை போல அனைத்தும் தன் கைவிட்டு போய்விட்டது. இந்த கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினராக கூட இல்லாத நிலையில் அந்த வெறுப்பிலே, அந்த காழ்ப்புணர்ச்சியிலே எங்கோ இருக்கின்ற கொலை குற்ற வழக்கிற்கு இவர் மீது சுமத்த வேண்டும் என்பதற்காக எதிரிகளிடத்திலே இவர் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறார். எதிரிகளிடத்திலே கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு, இந்த இயக்கத்தால் வளர்ந்து இன்று சமுதாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் யார் என்பதை தெரிந்து கொள்வது இந்த கட்சியால் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில் புரட்சி தலைவி அம்மாவை அடையாளம் காட்டியதனால்தான் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்று இந்த கட்சிக்கே துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை பற்றி பேசுவது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆமாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னார் ஸ்டாலின், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த அம்மையாருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று அவர்களே சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சந்தேகத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம்னு ஒரு இதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அதை கேட்கல அவங்க? அது ஏங்க கேட்கல? அது கேட்கறது அவங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடியார் தான் இவருக்கு எதிரி. இன்னைக்கு நேத்து வந்து சசிகலா எதிரி, தினகரன் எதிரி, இன்னைக்கு அவங்க நண்பர்கள், இன்னைக்கு எடப்பாடி எதிரி. இப்படி நேரத்துக்கு நேரம் தாவக்கூடிய இதை சொல்லுவாங்க.
நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டேன், ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி தகுதி குறைவாக பேச விரும்பல. அப்படிப்பட்டவர் அவரை பற்றி பேசுவதை விட எங்களுடைய மாநாட்டை பற்றி இன்னும் கேளுங்கள், நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். என்னண்ணா மகளிர் உரிமை தொகையில மகளிர் உரிமை தொகையில கொரோனா தகவல் வந்து பரப்பு வந்து டிடிவி நடவடிக்கை எடுப்பாங்க எழுதியிருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு ஒரு அரசாங்கம் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த திட்டத்தில் வேண்டுமென்று திசை திருப்புகின்ற வகையிலே வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துத்தான் செய்யும். இதுல என்ன ஒண்ணு ஒண்ணு யதார்த்தமான ஒண்ணு தானே இதுல, இது என்ன பத்திரிகை கேள்வி, இது அவசியம் இல்லையே. எல்லாத்திலுமே இருங்க, எல்லா துறையிலுமே அது அரசாங்கம் யார் என்பது முக்கியமல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்பது முக்கியமல்ல. அரசு நிர்வாகம் நடத்துகின்ற பொழுது அந்த நிர்வாகத்தில் திசை திருப்புகின்ற வகையிலே சில பணிகளை செய்கின்ற பொழுது அந்த நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்.